குழந்தைகளா, நாம இப்போ ஒற்றுமை கதைய பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவருக்கு நாலு பசங்க இருந்தாராம். அந்த நாலு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். அதை பார்த்து அந்த பெரியவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சான். நாலு பேரும் இப்படி ஏன் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, இப்படி சண்டை போடாதீங்க, நாலு பேருமே ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாராம். ஆனா அந்த பசங்க கேட்கவே இல்லையா, இல்லை இல்லை நாங்கள் ஒற்றுமையெல்லாம் இருக்க மாட்டோம், இப்படி சண்டை போட்டுட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட சண்டையை பார்த்து பார்த்து அந்த பெரியவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு நாள் ஆயிடுச்சான். உடனே அந்த பெரியவர் இதை சாக்கா வச்சு நம்ம பசங்களுக்கு நம்ம பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டினாராம். அந்த திட்டத்தின்படி அவங்களுக்கு ஒரு போட்டியை வச்சாராம். நாலு பேர்த்தையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு கொம்பை கொண்டு வர சொன்னாராம். அந்த பசங்களும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி நாலு பேரும் ஆளுக்கு ஒரு கொம்பை கொண்டு வந்தாங்களாம். அப்புறம் அந்த பெரியவர் அவரோட மூத்த மகனை கூப்பிட்டு நாலு கொம்பையும் ஒன்னா கட்ட சொன்னாராம். அப்புறம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அந்த கொம்புகளை உடைக்க சொன்னாராம். இப்போ அந்த நாலு கொம்பும் ஒரே கட்டில் இருக்கிறதுனால பலம் அதிகமாக இருக்கிறதுனால யாராலையும் உடைக்க முடியலையா. அப்புறம் அந்த பெரியவர் கட்டை அவிழ்த்து ஒவ்வொன்றா கையில் கொடுத்து உடைக்க சொன்னார். இப்போ ஒரே ஒரு கொம்பு மட்டும் இருக்கிறனால எல்லாரும் சுலபமாக உடைச்சிட்டாங்களாம். அப்படி உடைச்சதுக்கு அப்புறம் அந்த பெரியவர் அவங்க பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னார், ஒற்றுமையோட பலம் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் நாலு பேரும் இந்த நாலு கொம்பு மாதிரி தான். நீங்கள் நாலு பேரும் ஒன்றா இருந்தால் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. தனித்தனியாக சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் பலவீனம் ஆயிரும். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒற்றுமையோட பலத்தை பற்றி அப்படின்னு சொன்னாராம். அந்த பசங்களும் அந்த ஒற்றுமையோட பலத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து நாலு பேரும் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ தொடங்கினாங்களாம். சரி, இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைகளா? ஒற்றுமையே வலிமை. நாம் எப்பவுமே ஒற்றுமையோட வாழறது தான் நம்மளுக்கு வலிமையை கொடுக்கும். சரியா, நாம் வீட்லேயும் சரி பள்ளிக்கூடத்துலேயும் சரி மற்றவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக சேர்ந்து வாழணும். சரியா குழந்தைகளா?